மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். கர்நாடக சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு. காங்கிரஸ் தலைவர்களுடன் முதலமைச்சர் குமாரசாமி ஆலோசனை. ஆழியாற்றின் குறுக்கே 3 தடுப்பணைகள் கட்டப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாடு முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த நடுவண் மாநில அரசுகள் முடிவெடுக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். காஷ்மீர் மாநிலம் சோப்பூரில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதி சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை. ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ உள்ளிட்ட திட்டங்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். திருச்சியில் மணல் திருட்டில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை. மதுரையில் கடைகளுக்கான குப்பை வரியை ரத்து செய்யக் கோரி வணிகர்கள் உண்ணாநிலை போராட்டம். வீட்டுக்கொரு நூலகம் என்ற முழக்கத்தோடு தருமபுரியில் வரும் 26 தேதி புத்தக திருவிழா தொடக்கம். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே குடிநீர் வழங்கக்கோரி 100 மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியல். மும்பை தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளி ஹபீஸ் சையது பாகிஸ்தானில் கைது. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல